SARS-CoV-2 இந்த வைரஸை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்துகள் உலகளாவிய நிலையில் பல இடங்களில் அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் இதற்கான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம். கடந்த 3 வாரங்களாக இந்த ஆய்வுகள் நடைபெற்றன. முன்னெல்லாம் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும், குறிப்பாக ஒரு வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த வைரஸை ஆய்வகத்தில் வளர்த்து அந்த வைரல் கல்ச்சர்லாம் போட்டு அதுக்கப்புறம் நேரடியாக அந்த வைரஸோட மருந்துகளை வைத்து சோதிக்க வேண்டும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அது தவிர அதனால் ஆபத்துகள் அபாயங்களும் அதிகம். வைரஸை கல்ச்சர் போடும்போது அந்த ஆய்வகத்திலிருந்து அந்த வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனால் இப்போ ஒரு புது டெக்னிக் இருக்குது. ஒரு 1 decade, ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் 10-15 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது டெக்னிக். இதுக்கு ரிவர்ஸ் வேக்சினாலஜின்னு பேர். எப்படி வந்து தகவல் தொழில்நுட்பம் பல இடங்களில் பல முன்னேற்றங்களை கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி வைரஸ் தடுப்பு மருந்து ஆய்விலேயும் இந்த முன்னேற்றங்களை தகவல் தொழில்நுட்பம் கொடுத்துருக்கு. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது உயிரி தகவலியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த ரிவர்ஸ் வேக்சினாலஜி அப்படிங்கிற முறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வைரஸ் தேவையில்லை. இந்த வைரஸினுடைய ஜீன் சீக்வென்ஸ், வைரஸினுடைய மரபணு தொடர் இருக்கு இல்லையா, அந்த மரபணு தொடரை எடுத்து வச்சு கணினி முறையில் பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்து நம்ம வந்து ரிவர்ஸ் வேக்சினாலஜியில் ஒரு முதற்கட்டமாக எந்த தடுப்பு மருந்து வேலை செய்யும் என்பதை கண்டுபிடிக்கலாம். நாங்களும் அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போது ரிவர்ஸ் வேக்சினாலஜியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நுண்ணுயிரியல் துறை சார்பாகவும் நோய் பரவுவியல் துறை சார்பாகவும் நுண்ணுயிரியல் துறை இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி நோய் எதிர்ப்பு இயல் மற்றும் நுண்ணுயிரியல் இந்த துறைகளின் தலைவர் டாக்டர் புஷ்கலா அவர்களும், நோய் பரவியல் எபிடமியாலஜி துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன், இவர்கள் ரெண்டு பேருடைய அவங்க கொடுத்த இன்புட்ஸ், அவங்க வந்து கைட் பண்ணினது அவங்களுடைய பணி, அதோட கூட சேர்த்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதில் எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர் டாக்டர் தமன்ன பஜந்த்ரி அவருக்கு மேலே டாக்டர் புஷ்கலா, டாக்டர் ஸ்ரீனிவாஸ் கூட நானும் என்னால் முடித்த உதவிகளை செய்தேன். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இதை வந்து ஒரு மாடலை நாங்கள் டிவைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேக்சின் கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரிவர்ஸ் வேக்சினாலஜியில் ஒரு சிந்தட்டிக் பாலிபெப்டைட், SARS-CoV-2 வைரஸை தடுக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் பாலிபெப்டைடை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இந்த பாலிபெப்டைடுக்கு நாங்கள் இன்னும் பேர் வைக்கலை. இது முதற்கட்டம் தான். இந்த முதற்கட்டத்தை தாண்டி இன்னும் பல படிகள் இருக்குது. அந்த படிகளுக்கு ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்கிட்டேருந்து அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அதுக்காக நாங்கள் அடுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து மையத்தோடு கொலாபரேஷனில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ப்ரீ கிளினிக்கல் கிளினிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். இந்த முதற்கட்டத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கரெக்டான வேக்சின் கேண்டிடேட் கிடச்சிருக்கு. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த நடவடிக்கைகள்லாம் முடிஞ்சால் தான் ஒரு வேக்சின்ங்கிறது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் முதற்கட்டத்திலேயே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விதத்தில் சமுதாயத்திற்கு எங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த நோயை தடுப்பதற்கும் உலகத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கும் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த நடவடிக்கைகளை நாங்கள் இப்போ மேற்கொண்டிருக்கோம்.